இது கரெக்டா வர்க் ஆகுதா செக் பண்ணிறேன். ஓகே. அத நம்ம அப்புறமா யூஸ் பண்ணலாம். ஓகே. ஷாக்கி. இது நேரு இது. தனியா தண்ணியெல்லாம் போடுங்களோ ஒன்றாவது ரின்ஸ் அண்ட் ட்ரை பாருங்க, அது 15 நிமிஷம் எடுத்துக்கோ டைம். வாஷ் ஆகாது, ஒன்லி ரின்ஸ் ட்ரை. இப்ப நீங்க எதனா கையில வாஷ் பண்ணிட்டு ஒன்லி ரின்ஸ் ட்ரை பண்ணனும்னா ரின்ஸ் ட்ரை. ஓகே. குயிக் 30 வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல வாஷ் ஆயிடும். இப்ப டெய்லி யூஸ் பண்ணி ரொம்ப ஆளுக்கு இருக்காது, சீக்கிரம் வாஷ் பண்ணனும்னா ஓகே குயிக் 30. ஓகே. உலன்னா 37 மினிட்ஸ். உலன் சாரி, உலன் ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி செப்பரேட்டா வாஷ் பண்ணா உலன். ஓகே. டெலிகேட்னா டெலிகேட் துணிங்க, சாரி சில்க் அந்த மாதிரி இருந்துனா 47 மினிட்ஸ். ஓகே. ஸ்போர்ட்ஸ் வேணா ஸ்போர்ட்ஸ், ஜாகிங் ட்ரெஸ், ஜிம் ட்ரெஸ் அந்த மாதிரி செப்பரேட்டா வாஷ் பண்ண ஸ்போர்ட்ஸ். எனி ஒன் ஆன் பண்ணிட்டு எந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடணும். ஒரு வாட்டி ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே அதே ஆயிட்டு எல்லாமே
இதெல்லாம் டச்ல இருக்கோம், இது டச் பண்ண போவாதீங்க. ஓகே. ஆ சரிங்க. இதுல மெயின்டனன்ஸ் ஒன்று இருக்கும். ஆ ஓகே. டிராப் கிளீனர். ஓகே. இங்க பாருங்க. இந்த டைம் டிலே ப்ரீ வாஷ். ஓகே. ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே டைம்ல ஹோல்ட் பண்ணோம் 3 செகண்ட். ஓகே. இங்க டீ செல்லன் காட்டும். ஓகே. இது எவ்ரி மந்த் 2 மந்த்ஸ் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே. இதுல சப்பட பவுடர் தருவாங்க. ஓகே. அது கெமிக்கல் பவுடர். ஓகே. இப்ப காலி ஆயிடுது. நெக்ஸ்ட் வேணும்னா சார் ஃபோன் பண்ண சொல்லுங்க, எடுத்து வந்து தரேன். ஓகே. ஓகே சார். இங்க போட்டுக்கணும். சேம் துணி எதுவும் போட கூடாது. ஓகே. இங்க அந்த பவுடர் அண்டர் கிராம் பாக்கெட் வரும். ஃபுல்லா இங்க ஒப்பிட்டு. ஓகே. ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. இது எவ்ரி மந்த் பண்ணிக்கணும். ஏனா ஓகே. சோ இது இதெல்லாம் என்னதுங்க? ஸ்பின்னர் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக். ஓகே, ஆட்டோமேட்டிக். இந்த புரோகிராம் என்ன வேணுமோ. சோ இங்க இது வந்து பாத்தீங்களா ஆன், இது எல்லாம் புரோகிராம் முடிச்ச பிறகு ஸ்டார்ட் கொடுத்தா இதெல்லாம் வந்து பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா இது சிஸ்டம் இது ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட் இது என்னது? டைம் டிலே. ஓகே. டைம் டிலேனா அலாரம் மாதிரி. ஓகே. ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே. உங்களுக்கு அத அந்த பக்கம் எழுதி வச்சுப் பாருங்க. ஓகே. உங்களுக்கு மெயின் யூஸ் ஆவறது ஆன். ஆனா நெக்ஸ்ட் புரோகிராம் ஸ்டார்ட். ஓகே. ஓகே. ஓகே சார். இதுபா சைல்ட் லாக் எதாவது வேணுமா உங்களுக்கு? சார் என்ன சார்? சைல்ட் லாக். செயின் லாக் வந்து நம்ப கூடாது. ஓகே ஓகே. சோ அதுக்கு என்ன பண்ணனும்? ஆ சைல்ட் லாக் இங்க இருக்கு பாருங்க. லாக் இந்த ரெண்டு பட்டன் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. சைல்ட் லாக் ஆகும். ஓகே. இங்க வந்து எதா பிரஸ் பண்ணாலும் வர்க் ஆகாது. ஓகே. ஓ அது பெட்டர். ஸ்டார்ட் பண்ண அப்புறமா பண்ணோம். ஓகே. பண்ணி வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்ட அப்புறமா ஸ்டார்ட் வர்க் ஆகாது. ஓகே ஓகே. ஏனா அது லாக் ஆயிருக்கும். ஓகே. திரும்பி ரிமூவ் பண்ணனும். ஓகே. 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 அது இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா? நீங்க ஹோல்ட் பண்ணுங்க சொல்றேன். ஓகே. இது வந்து செயின் லாக். நம்ம வந்து பாத்தீங்களா இது ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு இது பண்ணணுமா? ஓகே. சோ ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் லைக் திஸ். 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே. சிஎல். ஓகே. ஓகே. அது செயின் லாக். ஓகே. திரும்பி ரிமூவ் பண்ணனும்னா? ஓகே. சேம் சேம். ஓகே. சோ அது என்னதுன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அப்புறமா கொடுக்கணும். ஓகே. இது செயின் லாக் ரிமூவ் ஆயிச்சு இல்லையா இப்போ? ஓகே. அங்க பாருங்க சிம்பிள் போயிச்சு. ஆ சிம்பிள் போயிச்சு. ஓகே ஓகே. ஃபைன். நோ நோ. ஓகே. ஓகே. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் தோணி. பட் அந்த தண்ணியை பைப் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கு போதும். ஓகே. இப்போ செயின் லாக் பண்ணினா அது வர்க் ஆகாது. அது பாத்துக்கோங்க. பசங்க செயின் லாக் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வர்க் ஆகாது. ஓகே ஓகே. எவ்வளவு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலோ ஓகே வர்க் ஆகாது. செயின் லாக் தான் இருக்கும். ஓகே. அது சீரியல்னு போனும். ஓகே. அத சேம். ஓகே சேம். ஓகே. ஹோல்ட் பண்ணினா அது போய்டும். ஓகே. ஓகே. சரி இதெல்லாம் முடிஞ்சிட்டு போய் நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணோம் இல்லையா? அது ஆஃப் ஆயிடும். ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். நான் செக் பண்ணாதீங்க அப்ப போய்டும். மெஷின் போய்டும். மெஷின் போய்டும். ஆஃப் ஆயிடும். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ.